வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன். நான் ஃபெடரேட்டிங் செஸ் பிளேயர், செஸ் கோச். இந்த வீடியோ செஸ் பிகினர்ஸ்க்கான வீடியோ. இதில் செஸ் பசில் மேட்டின் 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். இதில் 6 பசில்ஸ் கொடுத்துருக்கேன். எப்படி பசில் சால்வ் பண்ணுறதுன்றதும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிங் வீக்னஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி செக்மேட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் மேட்டின் 1, மேட்டின் 2, மேட்டின் 3 செஸ் பசில் புக்கு வாங்கி வச்சு ஒரு நாளைக்கு 50 பசில்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா டோர்னமெண்ட் பிளேயர்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசில் நம்பர் 1, ஒயிட் டு பிளே மேட்டின் 2 மூவ். இப்போ கிங் சைடு வந்து பிளாக் சைடில் வீக்காக இருக்குது. அது பிரில்லியண்டான ஒரு காம்பினேஷன், வின்னிங் காம்பினேஷனில் ஒயிட் பிளேயர் ரன் பண்ணுறாங்க. காம்பினேஷன்ன்றது சாக்ரிஃபைஸ் பீஸ் அல்லது ஃபோர்ஸ்டு மூவ்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே என்ன சாக்ரிஃபைஸ் வருது, எப்படி செக்மேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒயிட் டு பிளே ஒயிட் க்யூன் சாக்ரிஃபைஸ் க்யூன் கேப்சர் H7 செக். கிங்கால் அடிக்க முடியாது, நைட்ஸை போட்டிருக்கு. நைட்டால் மட்டும்தான் அடிக்கணும், வேறு வழி இல்லை. ஒரே மூவ், ஒரே ஒரு ஆப்ஷனில் தான். இப்போ ஒயிட் டு பிளே வின், இப்படி வச்சா முடிஞ்சு. நைட் G6 செக்மேட். கிங் இந்த ஸ்கோர் பண்ண முடியாது, பிஷப் கண்ட்ரோலில் இருக்கு. இந்த கேமு 2-3 செக்மேட் பண்ணுறாங்க. பசில் நம்பர் 2, ஒயிட் டு பிளே மேட்டின் 2 மூவ். இந்த பொசிஷனில் பிளாக்குக்கு 3 பீஸ் இருக்குது. இவங்க 3 பீஸ் வச்சுருக்காங்க. பான் 1 ஒயிட்டு கூட வச்சுருக்காங்க, பிளாக் கம்மியாக வச்சுருக்காங்க. மெட்டீரியல் அட்வான்டேஜ்னு பார்த்தா பிளாக் சைடில் தான் இருக்குது. இந்த கேம் மேட்டிங் த்ரெட் வேறு இங்கே கூட அட்டாக்ல இருக்குது. இங்கே ப்ரெஷர், பான் ப்ரெஷர் வேறு இருக்குது. இந்த கேமை சீக்கிரத்தில் முடிச்சாகணும், இல்லைன்னா ஒயிட் பிளேயர் லாஸ் ஆகிறாங்க. இந்த சைடில் கிங்ஸ் அண்ட் வீக்னஸ் கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மேட்டின் 2 இந்த பொசிஷனில் வந்துடும். இந்த நைட் இருக்குன்னா இந்த ஸ்கோர் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ ஒயிட் வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ் ஆடுறாங்க. க்யூன் H1 செக். ஒரே மூவ் தான் வர முடியும், வேறு மூவே கிடையாது. ஏற்கனவே இந்த நைட் இங்கே கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. க்யூன் இந்த ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இந்த 2 ஸ்கோருக்கும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு செக் வச்சா செக் மேட். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேங்க. இந்த மூவ் தான், இந்த மூவ் வச்சா இந்த 2 ஸ்கோரையும் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. கரெக்டாக உங்களால் வீக் ஆப்போனண்ட் வீக்னஸை கரெக்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக செக்மேட் பண்ண முடியும், இல்லைன்னா செக்மேட் பண்ண முடியாது. ஒயிட் டூ பிளே மேட்டின் 2 மூவ். பசில் நம்பர் 3, இந்த பொசிஷனை பார்த்தீங்கன்னா இப்போயே பிளாக்குக்கு தான் மெட்டீரியல் அப்பில் இருக்குது. ரூக் வச்சுருக்காங்க, இங்கே 2 பிஷப் ஒரு க்யூன் வச்சுருக்காங்க. ரூக்கு நைட்டு க்யூனு பான் வந்து 6 பான், 5 பான், பானில் 1 பான் டவுன். மெட்டீரியல் கம்பேரிஷனோட நீங்கள் வந்து கிங் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். ஒரு பான் அல்லது ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாலும் அதனால் பெரிய பெனிஃபிட் இல்லை. என்கேமில் தான் அந்த மெட்டீரியல் அட்வான்டேஜ்னால அவங்களுக்கு வின் கிடைக்கும். பட் பொசிஷன், இந்த பொசிஷனில் கிங் வந்து வெளியில் வந்துருச்சு, உள்ளே இல்லை, அன்சேஃப்டியாக இருக்குது. இந்த அன்சேஃப்டி கிங்கை எப்படி செக்மேட் பண்ணுறது அதுதான் இந்த பொசிஷனில் பார்க்க போகிறோம். இப்போ 2 மூலை செக்மேட் ஆகுது. இப்போ இந்த நைட் வந்து பின்னில் இருக்க திறக்காது. ஸோ இந்த பிசை பற்றி இங்கே தாராளமாக செக் வைக்க முடியும், ஏன்னா திறந்து அடிக்காது. பின் டாக்டர்ஸ் இங்கே போக முடியாது, இங்கே இங்கே செக்கில் இருக்குது. ஸோ இங்கே வர முடியாது, இங்கே வர முடியாது. பிஷப் கண்ட்ரோல் இருக்கும். இந்த கேமில் டயகனலோட பவர் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ கிங்கால் இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, இங்கே தான் வரணும். ஒரே மூ, ஒன்லி மூ. இப்போ ஒரே ஒரு இடத்துல செக் வச்சா மேட், எங்கே வச்சா செக் மேட். பழையபடி பிசை வச்சு இங்கே செக் வச்சா இந்த ஸ்கொயர் எஸ்கேப் ஸ்கொயர் வரும். க்யூன் வச்சு இங்கே செக் வச்சா பான் வச்சு கவர் பண்ணுவாங்க. இப்படி செக் வச்சா இங்கே வச்சு கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு இடம் வச்சா, இந்த டயகனல் இங்கே ஒரு இடத்த வச்சா எந்த பீஸையும் வச்சு கவர் பண்ண முடியாது. பிளாக் கிங் செக்மேட் ஆகும். மெட்டீரியல் அட்வான்டேஜ் இருந்தும் பிளாக் பிளேயர் இந்த கேம் தோக்குறதுக்கு காரணம் கிங்கோட பாதுகாப்பு இல்லை, அன்சேஃப்டி. அதனால தான் ஜெயிக்குது. பீசஸை விட கிங் தான் ரொம்ப வேல்யூ செஸ் கேம். பசில் நம்பர் 4, இந்த கேமில் பிளாக்குக்கு வந்து 2 ரூக் இருக்குது, உங்களுக்கு 1 ரூக் இருக்குது. இதுலேயும் பிளாக்குக்கு ஸ்லைட் மெட்டீரியல் அட்வான்டேஜ் தான். இருந்தாலும் கிங் இந்த கேமில் வீக் பொசிஷனில் தான் இருக்குது. இந்த பொசிஷனில் நைட்டு த்ரெட் பண்ணிகிட்டு இருக்கு, ஏன்னா அண்டர் அட்டாக்ல இருக்குது. இப்போ டிஸ்கவர் அட்டாக் போட்டால் நைட் லாஸ் ஆகும். ஸோ டிஸ்கவர் அட்டாக்லாம் இந்த பொசிஷனில் நடக்கவே வாய்ப்பு இல்லை. இமீடியட்டாக க்யூன் போயிடும்.
இப்போ க்யூனை வச்சு ரெண்டு மூணு ட்ரை பண்ணலாம், ரெண்டு பிளேஸ்மெண்ட்டில் ட்ரை பண்ணலாம் செக்மேட்டுக்கு, ஒன்று இங்கே இன்னொன்று இங்கே. இந்த ரெண்டில் இது பெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு இங்கே வச்சு பார்ப்போம். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக கவர் பண்ணிடுவாங்க, ஸோ மேட்டிங் அட்டாக் வராது. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் இது இது தான். இப்போ இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணால் என்னாகும், கிங்கி உள்ளே போவாங்க. இந்த ரெண்டு ஸ்கொயரும் பானும் நைட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கு, இந்த ரெண்டு ஸ்கொயர் வர முடியாது, கிங்கி உள்ளே தான் போக முடியும். அப்போ உள்ளே வச்சா இங்கே வச்சா செக் பண்ணு, இங்கே செக்கு, கிங்கு இந்த ஸ்கொயர் தான் வர முடியும், இந்த ரெண்டு ஸ்கொயரும் போக முடியாது. இப்போ இங்கே வச்சா செக் மேட். ஏன்னா இந்த எஃபைட் ஸ்கொயரை நைட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கனால கிங்கால் இந்த ஸ்கொயர் போக முடியாது. இந்த கேம்லேயும் கிங் வீக்னஸ்னால கரெக்டாக செக்மேட் பண்ணுறாங்க. முதல்ல நீங்கள் செஸ் பழகும்போது செக்மேட் அடித்து பழகணும், அதாவது மேட்டின் ஒன், மேட்டின் டூ, மேட்டின் த்ரீ செக்மேட் பண்ணி பழகணும். அப்போனா தான் அவங்களால கிங் சேஃப்டியை கரெக்டாக கண்டுபிடிச்சி அட்டாக் பண்ண முடியும், செக்மேட் பண்ண முடியும் ஈஸியாக. மேட்டின் ஒன்று மேட்டின் டூ வாய்ப்பு கிடைக்கும்போது கரெக்டாக பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சும் மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ கரெக்டாக அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறாங்க, இங்கே வைக்கணும், இங்கே வைக்கணும், இங்கே வச்சா செக்மேட். மாற்றி இப்படி கேம் இப்படி தப்பா தப்பாக வச்சு வச்சு விளாண்டா கேம் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இந்த கேம் தோல்வி தான் வரும்போது தவிர வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புலாம் போயிடும். பசன் நம்பர் அஞ்சை பார்ப்போம். இப்போ ஒயிட் டூ பிளே மேட் இன் டூ, இவங்க கிங் சைடில் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க, பிளாக் பிளே க்யூன் சைடு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அட்டாக் பண்ணுறாங்க பாசர். இந்த ஏ த்ரீ ஹெச் த்ரீ இப்படி அடிச்சுட்டா இந்த பான் க்யூன் பாசர் பான், இந்த பான் வந்து க்யூன் ஆகிடும், பாசர் பண்ணாயிரும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி ப்ரெஷர் இப்படி உருண்டுகிட்டே வந்து இங்கே வந்து பாசர் பண்ணணும். பாசர் பண்ணுறது சேம் பாயிண்ட்லையும் அர்ஜென்ட் பாயிண்ட்லையும் பாண்டக்கூடாது, ஒயிட்டுக்கு பாண்டக்கூடாது இந்த பான், இல்லைன்னா இந்த பானுக்கு போய் பாசர் பான். இப்போ மேட்டின் டூவில் இவங்களோட அட்டாக்கிங் பிளான் என்னென்ன, கிங்கை காப்பி லாக் பண்ணுறது, வெளியிலேருந்து தப்பிச்சு போகாத அளவுக்கு லாக் பண்ணுறது. லாக் பண்ணிட்டால் இந்த பிஷப் வச்சு இங்கே வச்சு அலைஞ்சிரு, இங்கே வச்சு அஞ்சிரு, நெக்ஸ்ட்டு மூவ் மேட்டின் ஒன், வேறு வழி இல்லை, அவங்க இதெல்லாம் அடிக்கிறாங்க. இதை அடிக்கும்போது ஒரு மூணு செக்மேட், கிங் வந்து எந்த பக்கமும் தப்பிச்சு போக முடியாது. ஒரு பானை வச்சு பி ஃபைன் பானை வச்சு செக்மேட் பண்ணிடுறாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி ஆடி கவர் பண்ணாலும் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பான் புஷ் பி ஃபை செக்மேட், எந்த மூவ் ஆனாலும் ஒரு மூவ் வெயிட் பண்ணி, வெயிட் பண்ண ஒரு மூவ் வெயிட் பண்ணி இந்த பானை புஷ் பண்ணால் செக்மேட் ஆகிடும். பசல் நம்பர் ஆறை பார்க்கலாம். இப்போ பொசிஷன் பார்த்தா ஒயிட்டுக்கு கன்ஃபார்மாக வின்னிங் அட்வான்டேஜ் இருக்குது, ஏன்னா ரெண்டு பாசர் பான் இருக்குது, இங்கே ஒரு பாசர் பான் இருக்குது, ஆப்போசிட் பிளாக்கு இங்கே ஒரு பாசர் பான் இருக்குது. இந்த பொசிஷனில் கிங்கோட பொசிஷன் வீக்காக இருக்குது. ரொம்ப டீப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிங்கோட பொசிஷன் வீக்காக இருக்குது ரொம்ப தெளிவாக தெரியும். மேலோட்டமாக பார்த்தா அது தெரியாது, டீப்பாக பார்க்கும்போது அதை புரியும். ஃபஸ்ட்டு இங்கே செக் அது ஈஸியாக புரியுது. ஓகே, இங்கேருந்து இங்கே செக் வச்சா கிங் இங்கே தான் வரணும். இப்போ இந்த பான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. என்னென்னா இந்த ஸ்கொயரையும் இந்த ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுது, அதாவது சி ஃபையும் இ ஃபை ஸ்கொயரும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பான் இருக்கனால இந்த கேம் இமீடியட்டாக மேட் ஆகிடுது. கியூன் டி செவன் செக்மேட், இந்த ரெண்டு ஸ்கொயரையும் பான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், கிங் எங்கேயுமே போகாது, செக்மேட் ஆகுது. இப்போ செக்மேட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு 100 பசில்ஸ் நீங்கள் பண்ணணும், குறைஞ்சது 100 பசில், 500 பசில்ஸ் பண்ணால் கூட நல்லதான். அது ஹோம்ஒர்க் வந்து டெய்லி 50 பசில்ஸ் பண்ணிங்கன்னா டோர்னமெண்ட் போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோர்னமெண்ட் பிளேயர்ஸ் மேட்டின் ஒன், மேட்டின் டூ, மேட்டின் த்ரீ பசில்ஸ் பழகினா தான் உங்களுக்கு அந்த கால்குலேஷன் ஸ்கில் உங்களுக்கு வரும். ஒரு மூணு ரெண்டு மூணு 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 கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.